கோழி பிரியாணி ஒரு பிளேட்டு 3 ரூபா, கோழி குருமா ஒரு பிளேட்டு 8 அணா, கோழி முட்டை அவிச்சது 1.5 டஜன் 1 ரூபா 2 அணா, கோழி சூப்பு 1 கப்பு 8 அணா, முட்டை ஆம்லெட்டு 2¼ ரூபா. ஆக மொத்தம் மத்தியான சாப்பாட்டுக்கு 5 ரூபா 87 நயா பைசா. ஐயோ 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 ஐயோ. ஒவ்வொருத்தனையும் கும்பிட்டு காலில் விழுந்து சேர்த்த பணம் ஆச்சே, இது என்ன ஐயா? கோழியிலேயே பல ஐட்டமாக எழுதியிருக்கிறீரு, இது எவன் கணக்கு? எல்லாம் நீங்கள் இழுத்து வச்சிங்க பாருங்க, அந்த கணக்கு தான். என்னது? வேற எவன் தின்றுருப்பான்? எல்லாம் நம்ம காளிங்கன்தான். ஏ காளிங்கண்ணா? ஏப்பையா, ஏன்யா ஏன்யா இப்படி சாப்பிட்றான்? உங்கள் வாடிக்கையாடல, வாடிக்கையேற்ற செலவை இழுத்து வைக்கணும் பாருங்க. ஆமாம், இத்தனை திங்கிறானே ஜீரணமாகுதா? நீங்க ஒண்ணு தின்ன உடனே குளத்துக்குள்ள போய் விழுந்து கிடக்குறான். அங்கிருந்து கரையில் இருந்து வச்சு வந்த உடனே என்ன கேட்கறேன்னு தெரியுங்களா? மோர்ஜாதம் உண்டா? மோர்ஜாதம் உண்டா? மூதேவி போயில அடிச்சு வரட்டும். ஐயா எங்க அடிக்கல? ஐயோ, இத்தனையும் தின்ன விட்டு மோர்ஜாதம் கேட்கறான்னா வீட்டுல இருந்தாலே தர்த்தனம். அந்த பையன் நீங்க என்ன அங்க அர்த்தம் இல்லாம பேசுறீங்க? அவ இல்லாம போனா முடியாதுன்னு நீங்க தானே சொன்னீங்க. அதுக்கு பிரபாட்ல நான் கேட்டேன். நானு எல்லாரும் என்ன மாதிரி இருக்க முடியுங்களா? சிங்கிள் டீயும் டபுள் பண்ணையும் சாப்பிட்டு சிவனன் விழுந்து கிடக்கிறேன் பாருங்க. ஆமையா, அவன் ஊர்ல இருக்கிற 1000 கேப்பான், அதெல்லாம் வாங்கி கொடுத்துறதா? வாங்கி கொடுக்க போன சும்மா இருக்க மாட்டேங்கிறானுங்களே. என்ன செய்யறான்? என்ன செய்யறானா? இப்ப அவன் என் கைய எதிர்பார்க்கறது இல்ல. அவனா கொட்டுற வரைக்கும், அவத்தில் பிடிக்கிற வரைக்கும் கொட்டிட்டு பில்ல கொண்டது என் கையில் நீட்டுறான். பில்ல கொண்டாந்து நிறுத்துறானா? ஆமா ஆமா. பில்ல வாங்கலன்னா என் பல்ல கழட்டுறேங்கிறான். என்னையா கதை சொல்லிடு, என்ன பல்ல கழட்டுறான் மூக்க கழட்டுறான்னு நடந்தது தானுங்களே. இந்த பயலே நமக்கு சரிபட்டு வராது. இவன் கணக்கு நமக்கு சரி கட்டி வராதியா? நானும் சரி கட்டலாம்னு தான் பாக்குறேன். எங்க போறீரு? இல்லைங்க, நம்ம இவனுக்கான காளிங்க, அவன் கடன் வசூல் பண்ண போனா, ஒருவேளை வந்துட்டானா அல்லது சாப்பிட்டு தூங்குறானான்னு பாத்துட்டு வர்றதுக்கு அப்புறம் கணக்கை பத்தி பேசிக்கிட்டே இருக்க விடுறது இல்லீங்களே. நான் என்ன செய்வேன்? நீ என்ன செய்வ? இருக்க விடுறது இல்லையா? அவ்வளவுதான் சொல்லுவேன். சிங்காரி ஒரு மாதிரி நல்லா இருக்காருங்க. நல்லா இருக்கா? உங்களுக்கு தெரியாதா? நீங்க பாக்குற கண்ணு வேற, நான் பாக்குற கண்ணு வேற. சும்மாரியா? கண்ணு வேறயா? கண்ணு அவ்வளவுதான் சொல்லுவேன். அவ வந்து ரொம்ப முன்கோபக்காரி, திடீர்னு கோபப்பட்டா நீ ஆக்சிடென்ட் ஆன கார் மாதிரி ஆயிடுவீர். அப்புறம் உங்க அள்ளிக்கிட்டு தான் வரணும். அதுக்கெல்லாம் நான் நிமிந்து கொடுப்பனுங்க. நான் வரணும். அப்பாதான் நமக்கு எல்லாத்த விட பெரிய செல்வம்.
அவர் வந்துட்டா இறக்க ஆண்டவனே வந்தது மாதிரி, உனக்கு ஆயிரம் வேலி நிறங்கி வச்ச மாதிரி. அம்மா, அந்த குடிகெடுத்தவ வீட்டுக்கு நீ போறதா? இது கொடுமை அம்மா. அந்த கொடுமை இன்னும் அதிகமாயிடும். அதனால நான் போய் பாலாமணி. நீங்கள் புதிதாக சேர்த்துக் கொண்டாயே அந்த புருஷனுக்கு அசல் சொந்தக்காய். ஓ அப்படியா, உட்காருங்க. நீங்கள் என் வீட்டிற்கு வர நான் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். இல்லை, பல பேர் மிதித்த உன் வாசற்படியில் கால் வைக்க நான் பாவம் செய்திருக்க வேண்டும். என்னை தவறாக எடைப்படாதீர்கள். நான் காசுக்காக வாழவில்லை, காதலுக்காக வாழ்கிறேன். கொடுமை! குழந்தையும் மனைவியும் குடித்தனமாக இருந்த ஒரு அப்பாவி மனிதரை உன் மோக வலையில் சிக்க வைப்பதற்கு பெயர்தான் காதலா? காதலே இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். வீதியில் சென்ற உங்கள் கணவரை என் விழிகளை காட்டி நான் அழைத்தேனா, அல்லது உங்கள் வீட்டிற்கு வந்து கூட்டி வந்தேனா? அவராக வந்தார். ஆஹா, இரும்பை நான் இழுக்கவில்லை என்று காந்தம் கதை சொல்வது போல் இருக்கிறது. மோசக்காரி, மேடையில் ஆடிக்கொண்டிருந்த உன் கால்களை என் வாழ்க்கையில் தானா வைக்க வேண்டும்? என்னை திட்டுவதற்கா இங்கு வந்தீர்கள்? இல்லை, என் தெய்வத்தை நீ திருடி கொண்டு விட்டாயே, அதை திரும்ப எடுத்துச் செல்ல வந்திருக்கிறேன். வீண் சிரமம் இதற்கு. வேண்டுமானால் இங்கேயே இருந்து அந்த தெய்வத்தை வணங்குங்களே. பரிகாசமா செய்க! மற்றவர்களை ஆசீர்வதிக்க வேண்டிய இந்த கைகள் உனக்காக மண்ணை வாரி இறக்கும்படி செய்து விடாதே. பிறரை வாழ்த்த வேண்டிய என் வாயால் உன்னை சாபமிட வைத்து விடாதே. நிறுத்துங்கள், நினைத்தபடியெல்லாம் பேசாதீர்கள். உங்களைப் போல நானும் ஒரு பெண் தான். நீயும் ஒரு பெண் தான், ஆனால் பெண் குலத்திலிருந்து என்னையும் உன்னையும் இது பிரித்து விடுகிறது. இந்த பவுன்னகை இருந்து விட்டால் மட்டும் பத்தினி பெண் ஆகிவிட முடியுமோ? பரம்பரை பரம்பரையாக பெண்களை பாதுகாத்து வரும் இந்த தெய்வ திருமாங்கல் எப்பையா பவுன்னகை என்று சொல்கிறார்? சண்டாளி, பல பேர் அறிய பந்தலில் கொட்டு முழக்கத்தோடு என் கணவர் கட்டிய இந்த பரிசுத்த மாங்கல்யத்தை பழிக்க ஏன் இவள் அடிச்ச? சொல்லி! என் மாங்கல்யத்தை பழித்ததற்காக. யார் கட்டினது? நான் தானே. யார் பழித்தது? அவதானே. நீங்களும் வாருங்க. இந்த வஞ்சக வீடுதான் உங்களுக்கு சதமா? ஆமா, நீங்க இருக்கொண்ட எழுதி வைத்த சொத்தை திரும்ப எடுத்துக்கொண்டு போவதற்கல்ல, என் தெய்வத்திடம் வேதனையை சொல்லி அழுவதற்கு வந்தேன். தாலி கட்டிய கணவரை இன்னொருத்துக்கு பறி கொடுத்து கதறுகின்ற இந்த அபாகியவதி தலை நிமிர்ந்து நடப்பதற்காக பாருங்கள். முடியாது. நெற்றியில் பொட்டு வைத்து நீங்கள் எனக்கு இட்ட விதி இதுதானா? பாலு, பாலம்மா, பாலா! ஐயோ தெய்வமே! அடே, எவ்வளவு பெரிய தவறு செய்திருக்கீங்க அண்ணே. ஆமா தம்பி, என்ன இருந்தாலும் அனுபவ போக்கியத்துக்கு எழுதி கொடுக்கலாமா? அந்த கந்தசாமி கலர்களை உடைச்சு கொடுத்து எங்க புத்தியே மாத்திட்டான் தம்பி. கவலைப்படாதீங்க. தனி மனிதன் தந்திரம் பண்ணி ஒரு கூட்டத்து சொத்தையை கொள்ளையடிக்கிறதா? நடக்காது. எல்லாரும் என் கூட வாங்க. அந்த கந்தசாமியை பார்த்து கேட்க வேண்டியதை நான் கேட்கிறேன். வாங்க எல்லாரும். முதலாளி, நேரவன் தெரியலீங்களா? அன்னைக்கு என்னோட கம்பி சண்டை போட்டு மண்டை உடஞ்சு போனானு. இன்னைக்கு மண்டையோட வந்திருக்கிறானே. ஓஹோ, அந்த வீரனாயவன்? வீரன் மட்டுமல்ல, இந்த விவசாயிகளின் தலைவன். தலைவன்? சே, இந்த வார்த்தையே நல்லா இல்லையே. சரி சரி, என்ன விஷயம், எங்க வந்த? இவர்கள் சார்பில் உம்முடன் வாதாட வந்திருக்கிறேன். வாதாடவா? எது விஷயமா? இது என்ன கோட்டா? இது என் வீடு. ஏய், இவர் யார் தெரியுமா? சரி, மாங்குடி மிராசுதார், இரும்பு பெட்டிகளின் ஏஜெண்ட், ஏராளமான நஞ்சை பஞ்சைகளுக்கு அதிபதி, மூன்றடுக்கு மாளிகை, முதுகு பிடித்து விட ஆட்கள், இப்படி எல்லாம் மோகன வாழ்வு நடத்துகிற சுகவாசி என்பது நன்றாக தெரியும். விஷயத்துக்கு வா. வற்றிவிட்ட கிணறுகளை ஆழமாக்க வட்டி இல்லாமல் கடன் கொடுத்தீர்கள், வரவேற்கிறேன்.
ஆனால் அமெரிக்கன் ஜம்பரை போட்டு உங்கள் கிணற்றை மட்டும் ஆழமாக்கி இவர்கள் கிணற்றை எல்லாம் மற்ற வைத்தீர்களே, அதை நான் வெறுக்கிறேன். நினைத்து பாருங்க, உங்களுக்கு சொந்தமாக அங்கு வேறு நிலம் கிடையாது. ஆகவே உபயோகம் இல்லாமல் வைத்திருக்கும் அந்த கிணற்றை இவர்களிடம் ஒப்படைத்து. தம்பி என்ன ஐயா, கம்பு சண்டைக்கு அப்புறம் ஒண்ணு நான் பார்க்கவே இல்லையே. வீட்டுல அம்மா அப்பா எல்லாம் சௌக்கியம் தானா? ஏதாவது கல்றி கில்றி அட்லிக்ஸ் கிட்லிக்ஸ் சாப்பிடுறதா? என்ன எக்ஸாம் வச்சுட்டு இருக்க நீ? நானா? அவன் வீரன், வீரனாவது பூரானாவது. அவன் நம்மளே எழுக்கிறதுக்கு படைய தடிக்கிட்டு வந்திருக்கான். என்ன உபச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்க? உபச்சாரம், உபச்சாரம், அவச்சாரம். எங்கிட்ட நீ பேசின போல தட்டை கிட்ட பேசிக்கிட்டு ஊரில் இருந்து கட்டி என்ன விளையாடுமா பாக்குறியா? இப்படி கேலி செய்தவர்களின் சரித்திர ஏடுகள் கிழித்தறியப்பட்ட சம்பவங்கள் நிறைய இருக்கின்றன. பிள்ளைவாள், அளந்து பேசுங்கள். யோ, ஒரு மரக்கால் எடுத்துட்டு வர ஐயா கிட்ட அளந்து பேசலாம். நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க, அப்புறம் நான் அளந்துக்கிறேன். என்னடா நீ வெறும் என்னென்ன மூத்திங்கிற தெரியுமா? அது மட்டுமா? காலையில எழுந்திருச்ச உடனே பச்சைக்கடலை திங்கிட்டு எடுக்கிறார் தெரியுமா? தெரிகிறது பிள்ளையே, நீர் செய்தது நியாயம் அல்ல. நான் சொல்கிறேன், முனியனுடைய ஒரு ஏக்கரா நிலத்தை மூலமாக கொண்டு இத்தனை குடியானவர்களின் நிலங்களையும் கொள்ளையடிக்கும் வஞ்சக திட்டத்தோடு எங்கள் கிராமத்தில் காலடி வைத்தீர் என்பது அப்போதே தெரிந்திருந்தால் அந்த கால் அப்படியே துண்டிக்கப்பட்டிருக்கும். காக்கா என்று நினைத்து விட்டீரா கந்தசாமி பிள்ளை? எச்சரிக்கிறேன், வீணாக வைத்திருக்கும் அந்த கிணற்றை இந்த விவசாயிகளிடம் ஒப்படைத்து விடும். இல்லாவிடில் நீர் கட்டியிருக்கும் இந்த ஜரிக வெட்டியை அவிழ்த்து விட்டு சாதாரண சாய வெட்டியை கட்டிக்கொண்டு வயலில் நாற்று நடுகிற கட்டம் நடக்கும். வருகிறேன். ஐயோ, ஐயன் நல்ல வெட்டுக்கு வெட்டுக்குன்னு பேசிக்கிட்டு இருந்தா போன உடனே போச்சு கண்டு போச்சு கூப்பிடுறீங்களா? முன்னாடி சும்மா இருந்தா